பலாக்காய் பிரியாணி தயார் செய்யும் விதம். ஃபஸ்ட்டு பேனில் தண்ணீர் கொதிக்க வைத்து கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் பலாக்காய் இதே மாதிரி கட் பண்ணி போட்டு வேக வைங்க. வேற ஒரு பேன் வைத்து ஆயில் ஊற்றி சூடானதும் கரம் மசாலா சின்னதாக கட் பண்ணிய வெங்காயம் உப்பு போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும் வரை வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்ச நேரம் குக் ஆனதும் தக்காளி பீசஸ் போட்டு இது கூட தனியாத்தூள் ஜீரகத்தூள் சிவப்பு மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு வேக வைத்த பலாக்காய் துண்டுகள் போட்டு வேக வைங்க. இது கூட தயிர் புதினா கொத்தமல்லி இலை போட்டு டேஸ்ட் செக் பண்ணி தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து மூடி வேக வைங்க. இனி அடுத்த சைடு தண்ணீர் கொதிக்க வைத்து ரைஸ் போட்டு வேக வைங்க. இந்த ரைஸ் பலாக்காய் வேக வைத்தது கூட போட்டு கொஞ்சம் கிரேவி மேலே ஊற்றி மூடி இதே மாதிரி தம் பண்ணுங்கள். இப்போது 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வைத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இதை சூடு சூடாக ரைத்தா கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள். வெரி டேஸ்டி பலாக்காய் பிரியாணி ரெடி.